வணக்கம் நண்பா. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம போகிற எல்லா கிளாஷ் கோட் மேட்ச்லையும் ஜெயிக்கிறதுனா பார்க்க வரும். ஸோ வேறு லெவலான டிப்ஸ் தான் பார்க்க வரும். ஸோ இந்த வீடியோவில் செகண்ட் டிப்பும் லாஸ்ட் டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான டிப்பு. ஸோ அதனால் அதை கண்டிப்பாக வச்சு பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் ரவுண்ட் அப். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் அப் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிம்பிளான ட்ரிக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர் இருக்கிற இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, க்ளோவல் நிறையா இருக்குது ப்ரோ, இல்லை வந்து எனக்கு கவர் இருக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது ப்ரோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இறங்கணும். மிச்சம் ரெண்டு டீம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி தெரியாத டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி பார்க்காத டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் சுற்றி பின்னாடி போயிடணும். ஸோ எனிமியும் உங்கள் டீம் மட்டும் சண்டை போட்டிருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பின்னாடி தான் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது, சில இடத்துல மட்டும் ஒர்க் ஆகும். ஓகேவா? செகண்ட் டிப் ரொம்ப முக்கியமான டிப் அப்படின்னு சொல்லி தான். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன் கெட் ஆங்கர் ஆன் யூர் டீம் மேட்ஸ். அதாவது உங்கள் டீம்மேட் ஒரு ஓசிக்கில் எடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க மேலே கோவப்படக்கூடாது. நீங்கள் கோவப்பட்டாலும் நீங்கள் வந்து தெரிவிக்கக்கூடாது. சூப்பராக சூப்பராக அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்கரேஜ் பண்ணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவப்படுறதும் இல்லாமல் அவங்களையும் கோவப்படுத்தி ரெண்டு பேரோட கேம் பிளே மோசமாக போகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தோக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட் வந்து ஒருத்தர் தான் இருக்கார், எனிமி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா கிளாஷ் கோட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்து அவங்க உங்கள் டீம்மேட் அடிச்சிட்டாங்க, உங்கள் டீம்மேட் மேலே கோவப்படுக்கிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிச்சம் மூணு பேர் தோற்றினால தான் உங்கள் டீம்மேட் வந்து ஒற்றையால இருக்காரு, அதனால் அவர் தோற்றுறாரு. ஸோ அதனால் வந்து உங்கள் டீம்மேட் மேலே கோவப்படுறது வேஸ்ட் தான். ஸோ அதனால் வந்து அவங்க மேலே கோவப்படுறதுனால உங்கள் கேம் பிளே நெக்ஸ்ட் மேட்ச் மோசமாக போகும். ஸோ தேர்ட் டிப், கேரக்டர் ஸ்கில். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பலமாக கேரக்டர்லாம் வேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க கிளாஸ் கோட்டில். ஸோ அதெல்லாம் வேண்டியதில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோட் மேட்ச் போனீங்கன்னா ஒரு கேரக்டர் ஸ்கில் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் வந்து ரேங்க் பண்ணால் அதுக்கு ஒரு கேரக்டர் ஸ்கில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு கேரக்டர் ஸ்கில் வேஸ்ட்டாக போகிறனால உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த கேரக்டர் ஸ்கில் இருந்தாலும் ஒரு ப்ளஸ் தான் ஆகும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக சொல்லலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் த கேரக்டர் ஸ்கில் பர்ஃபெக்ட்லி. ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் வந்து கரெக்டான பர்ஃபெக்டான கேரக்டர் ஸ்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் கோட்டில் யூஸ் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டும் தான். ஸோ பெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான பெட் யூஸ் பண்ணும். ஃபால்கன் பெட்டில் தேவையே இல்லை கிளாஸ் கோட்டில். அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க கேம் குள்ள போகிற முடியும். அப்போ தான் உங்கள் கிப்ளே வேற லெவலில் இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம். ஸோ ஆடம் கேரக்டர் கண்டிப்பாக யாருமே எடுக்காதீங்க. ஒரு வீடியோ ஷூட் பண்ணுற ப்ரோ அப்படின்னா எடுங்க ஆடம், ஆடம் சேலஞ்ச் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா அந்த கேரக்டரே எடுக்காதீங்க. உங்களுக்கு ஆடம் கேரக்டர் மட்டும்தான் ப்ரோ இருக்குது, வேறு அந்த கேரக்டருமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆடம் கேரக்டர் எடுக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் வந்து ஆடம் கேரக்டர் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லணும்னா அதில் ஸ்கில்லே இருக்காது, வேஸ்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் இருக்கிற ஒரு கேரக்டரோடு எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மேட்ச் முடியுதுன்னா ஆடம் கேரக்டரோடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் மேட்ச் முடியுது. ரெண்டுமே நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். அந்த டைம் சேவ் ஆகிறனால இன்னொரு மேட்ச் எக்ஸ்ட்ராவாக போட்டு இன்னொரு வந்து சீக்கிரமே நீங்கள் புஷ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஆடம் கேரக்டர் வேண்டாம், அதாவது வேறு கேரக்டர் இல்லாத பட்சத்தில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ட்ரிப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ். ஸோ கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான கன் வந்து வேணால் கிளாஸ் கோட்டில் யூஸ் பண்ணும். ஸோ அதாவது வந்து உங்களுக்கு கிளாஷ் கோட்டில் உங்களுக்கு கிளாக் டவரில் ஒரு விதமான கன் யூஸ் பண்ண நல்ல ஒரு கேம் பிளே வரும். அதே கண்ணை நீங்கள் வந்து ஷிப்யார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் பிளே வராது. அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கணும். ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து டிப். இதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபிஃப்த்து டிப் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் யூஸ் ட்ரிக்ஸ் இன் கிளாஷ் கோட் மேட்ச். அதனால சொல்கிற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது சில ட்ரிக்ஸ் சொல்கிறேன், சில ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? சில ட்ரிக்ஸில் வந்து வீட்டு மேலே ஏறி அடிக்கிறது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் யூஸ் ஆகாது. ஒன்றா ஜோன் வந்துடும் அதுக்குள்ளே, இல்லைனா எளிமை வந்துடுவாங்க. எல்லாம் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் வந்துச்சுன்னா கூட நீங்கள் காலி ஆயிருவீங்க நீங்கள் கீழே இறங்கும்போது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது சில ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ட்ரிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீட்டு மேலே ஏறுது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த யூஸ்லாம் பண்ணிங்கன்னா கடைசி நேரத்தில் எனிமி கீழே நின்று பண்ணுங்க, நீங்கள் மேலே குதிக்கும் போது அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் சான்ஸ்லாம் இருக்குது எனிமி அடிக்கிறதுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ சிக்ஸ்த் டிப் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப் நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே சிக்ஸ்த் டிப் உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். ஸோ இந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் டேக் ரிவெஞ்ச் இன் யூர் டீம்மேட். ஸோ செகண்ட் டிப்பில் நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் உங்கள் டீம்மேட்ஸ் மேலே கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் கோவப்படலனால உங்கள் டீம்மேட்ஸ் மேலே ரிவெஞ்ச் எடுக்க மாட்டீங்க. ஆனாலும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்டை வந்து திட்டாமல் ஒன்றுமே பண்ணாமல் உங்களுக்குள்ளேயே கோவத்தை வச்சுட்டு நீங்கள் டீம்மேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஏன்டா என்னோட கீழ் எடுத்த நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவனை வந்து க்ளோவில் போட்டு முன்னாடி போகாத மாதிரி பண்ணுவீங்க. இல்லை வந்து அவன் கீழே அவனை எனிமி வந்து அவனை நாக் பண்ணிட்டாங்கன்னா அவனை காப்பாற்ற மாட்டீங்க. அப்படிலாம் பண்ணாது. ஏன்னா நீங்கள் அவனை நாக் பண்ண காப்பாற்ற மாட்டீங்கன்னா உங்கள் டீமுக்கு தான் மைனஸ், அது இல்லாமல் உங்களுக்கு தான் மைனஸ் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மேட்ச் மட்டும் இல்லை, கிளாஷ் கோர் ரேங்க்டு மட்டும் இல்லை, ரேங்க்லேயுமே தான் சொல்கிறேன். உங்கள் டீம்மேட் வந்து ஏதோ ஒரு டைமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலனா நீங்கள் அவன் மறுபடியும் அவனை ஹெல்ப் பண்ணவே கூடாது அப்படின்னா இல்லை, அவனுக்கு இந்த டைமில் ஹெல்ப் பண்ண முடியலனா நீ அவன் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு டைம் இருக்கானா நீ ஹெல்ப் பண்ண போனால் அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படாமல் இருந்தீங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸாக இருக்காது மேக்ஸிமம். அதேமாதிரி டிப்ஸாக தான் இருக்கும், மைண்டு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற டிப்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ அண்ட் பை பை கைஸ்.